இருக்காத விஷயம். ஆரணி பேரு தேமுதிக சார்பில் ஸ்ரீகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூர் தேமுதிக சார்பில் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றது. இந்நிலையில் ஆரணி பேரூராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள், தமிழ் காலனி மற்றும் தெலுங்கு காலனியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்கள் என மொத்தம் 1000 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆரணி பஸ் நிறுத்தம் அருகே கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆரணி பேரூர் கழக செயலாளர் ஜெகதீசன் தலைமை தாங்கினார். பேரூர் அவைத்தலைவர் திராவதி முன்னிலை வகித்தார். இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆட்டந்தாங்கல் கே எம் டெல்லி, ஆரணி பேரூர் மகளிரணித்துறை செயலாளர், முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலருமான மேகலா ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதன் பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கும் அரிசியை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பாபுராவ், மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன், மாவட்ட துணைச் செயலாளர் கண்ணதாசன், ரமேஷ், நிர்வாகிகள் கணேஷ்குமார், ரவிச்சந்திரன், ராம்தாஸ், விஜயகுமார், காணிமுத்து மற்றும் ஆரணி பேரூர் கழக அணி நிர்வாகிகள் மற்றும் வார்டு நிர்வாகிகள் பேச்சியம்மாள், வனம்மாள், சுபாஷ், முரளி, கிருஷ்ணமூர்த்தி, மன்சூர் அலி, தேவராஜ், ரமேஷ், சுப்பிரமணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அனைவரையும் காமேஸ்வர ராவ், சுரேஷ், வேணுகோபால், வைத்தீஸ்வரன், கந்தன் ஆகியோர் வரவேற்றனர். முடிவில் எம் செல்வம் நன்றி கூறினாா்.